வணக்கம், இது அரண்சை, நான் தேவா பாஸ்கர். இன்றைய தேதிக்கு ஒரு மில்லியன் டாலர் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஜக மீண்டும் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா, பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக தேர்வு செய்யப்படுவாரா மாட்டாரா, இந்த எலெக்ஷன்ல வெற்றி பெற போறது யார் அப்படின்ற கேள்விதான் இன்னைக்கு எல்லார் மனசும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கு. இன்னைக்கு நம்ம கிட்ட பேசக்கூடிய பலரும் இந்த கேள்விதான் தொடர்ச்சியாக முன்னிச்சுட்டே இருக்காங்க. அந்த கேள்விக்கான விடையை தேடுவதுதான் இந்த வீடியோவினுடைய நோக்கம். முதல்ல இந்த வீடியோ தொடங்குவதற்கான காரணம், இதை பேசுவதற்கான காரணம் அப்படின்றது, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லா கட்சியிலையும் தொடர்ச்சியாக ஒரு நம்பர்ஸ் வந்து முன் வச்சுட்டே இருக்காங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி இவங்க வந்து உத்தரப்பிரதேசத்துல இந்த முதற்கட்ட தேர்தல் அது நடக்கிறதுக்கு முன்னாடியே பாஜக வந்து ஒரு 200 தாண்டும் நினைச்சோம், கிட்டத்தட்ட இப்ப 200 சீட் அவங்க வாங்குறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் தான். இது எப்போ அப்படின்னா, பாஜக 400+ இடங்களை பிடிப்போம்னு சொல்லி கொஞ்ச நாள நடந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் அப்போவே ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி இந்த ஸ்டேட்மெண்ட்டை முன்னிச்சிருந்தாங்க. நேற்றைய தினம் டெல்லியினுடைய முதல்வர், இடைக்கால பிணையில் வந்திருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் ஹரியானால பிரச்சாரம் செய்யும் பொழுது அவர் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. குறிப்பாக நான் எழுதி கொடுக்குறேன், பாஜக 230 இடங்களை தாண்டாது, நான் வந்து ரைட்டிங்ல கொடுக்குறேன்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்காரு. அட் த சேம் டைம் தி ஹிந்து பத்திரிகையில இன்டர்வியூ கொடுத்துருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள், அவங்க வந்து 400+ இடங்களை பாஜக அடிக்கிறது உறுதி, 2029 பிரதமர் வந்து நரேந்திர மோடியா தான் வருவார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் சவுத் இந்தியால பாஜக 10 இடங்களை தாண்டாதுன்னு சொல்லி டி கே சிவகுமார், கர்நாடகாவினுடைய துணை முதல்வர், அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் சவுத்ல இன்னும் அதிகமான வாக்குகளை பெற போறாங்க, சவுத் இந்தியால ஒரு 40+ இடங்களை வந்து பாஜக கைப்பற்ற போகுதுன்னு ஹெச் ராஜா சொல்லியிருக்காரு. இப்படி மாத்தி மாத்தி தொடர்ச்சியாக அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய நம்பர்ஸ் வந்து முன் வச்சுட்டே இருக்காங்க. பாஜக தோற்றுரும், பாஜக வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி காங்கிரஸ் ஒரு பக்கமும், காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் 400+ இடங்களை பாஜக பிடிக்கும்னு பிரதமர் மட்டும்தான் சொல்லலாம், இந்த கட்சியில் இருக்க மற்ற நபர்கள் எல்லாரும் அங்கங்க இந்த மாதிரி பிட்ஸ் அண்ட் பீசஸா இன்டர்வியூஸ்ல பல்வேறு இடங்கள்ல அந்த இடத்துல தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பட் மக்கள் முன்னாடி அவங்களை சொல்றதுக்கான அந்த தைரியம் இல்லவோ என்னவோ மற்ற இடங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ இந்த நம்பர் கேம் அப்படின்றது தொடர்ச்சியாக பிளே செய்யப்பட்டுட்டே இருக்கு. ஸோ இதுல நம்ம இதில் எடுத்துக்க போறோம், இது எல்லாமே அரசியல் தலைவர்கள் அவங்க கட்சியினுடைய தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்துவதற்கு, உத்வேகம் கொடுத்துவதற்கு, அவங்கள வந்து இன்னும் வீரியமாக செயல்பட வைப்பதற்கு பேசுவதற்கான பேச்சுக்கள் தான். அதை தாண்டி நம்ம இதை வந்து அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கலாமானா தெரியல, நம்மளுடைய பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் சார்ந்து நம்ம அதை எடுத்துக்கலாம். இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க இவர்கள் சொல்லக்கூடிய இந்தியா கூட்டணி தலைவர்கள் சொல்றதுல இருந்து ஒரு உத்வேகத்தை பெறலாம். பாஜக வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள் பேசுவதுல இருந்து அந்த உத்வேகத்தை பெறலாம். பட் கிரவுண்ட்ல நடக்குது ஆக்சுவலா என்ன அப்படின்றதை தொடர்ச்சியாக நம்ம ஃபாலோ பண்ணுறது வழியாக நமக்கு சில ஐடியா கிடைக்கிறது என்ன அப்படின்றது தான் நம்ம குறிப்பாக பார்க்க போகிறோம். இந்தியா டுடேல ஒரு டிபேட் நடந்திருக்கு. இந்தியா டுடே என்ன சேனல், இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா சேனல்ஸும் எப்படி ஆப்ரேட் ஆவாங்கிறது தெரியும். இந்தியா டுடே சேனல்ல ராஜீவ் சர்தேசாய் ஒரு டிபேட் வந்து இன்னும் நடத்திருக்காரு. குறிப்பாக இந்த எலெக்ஷன் அனாலிசிஸ் பண்ணுற நபர்கள் கூட தான் அந்த டிபேட்டே நடந்திருக்கு. சுர்ஜித் பல்லா ஒரு எக்கானமிஸ்ட் அண்ட் ஆத்தர் அவர், அப்புறம் பிரதீப் குப்தா அவரும் இந்த மாதிரியான ஒரு அனாலிஸ்ட், அப்புறம் யோகேந்திர யாதவ் இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் நடத்திருக்காங்க. குறிப்பாக இன்னைக்கு போல் பொசிஷன்ல பாஜக இருக்கா இல்லையா, பாஜக வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா, இன்னைக்கு 400 இடங்கள் அப்படின்றது பாஜகவினுடைய இலக்கா, அல்லது 272 இடங்கள் அதாவது இந்த எலெக்ஷன்ல மெஜாரிட்டியை ஜெயிக்கிறதுக்கே பாஜக முக்கிட்டு இருக்கா, ஆப்போசிஷன்ஸ் வந்து இதை எதிர்த்து களமாடிட்டு இருக்காங்களா, சண்டை போடுறாங்களா, இல்ல விழுந்துட்டாங்களா அப்படின்ற தலைப்புல தான் விவாதம் செஞ்சிருப்பாங்க. அந்த டிபேட்ல பல முக்கியமான தகவல் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பாஜகவினுடைய ஆதரவாக அந்த சுர்ஜித் பல்லாவும் பிரதீப் குப்தாவும் பேசுறாங்க. குறிப்பாக இன்னைக்கு வந்து பாஜக வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறது அப்படின்றது உங்களுடைய கற்பனை தான். பாஜக 330-350 இடங்கள் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுல வந்து கிரவுண்ட்ல வந்து வேவ் டேர்ன் ஆயிடுச்சு, களம் மாறிடுச்சு, களம் வந்து பாஜகவுக்கு விரோதமாக போயிடுச்சு, களம் அப்படியே தலைகளா மாறிடுச்சு அப்படின்லாம் கிடையாது. 2014-19 எப்படி இருந்துச்சோ அப்படிதான் களம் இன்னமும் இருக்குன்னு அவர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யோகேந்திர யாதவ் களம் என்னவாக மாறினுச்சு, எப்படி மாறி இருக்குன்ற தொடர்பாக பல்வேறு முக்கியமான தகவலை குறிப்பிட்டிருந்தார். முதல்ல ராஜீவ் சர்தேசாய் அவரும் பல இடங்களை இன்டர்வியூ பண்ணி களம் வந்து மாறி இருக்கின்றதை ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தா, நம்ம வீடியோவா கூட நம்ம போட்டிருந்தோம். எப்படி இந்த 3 தேர்தல் நடந்து முடிகிற டைம்ல ராஜீவ் சர்தேசாய் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, அதுல வே வந்து மாறி இருக்கு, 2004 தேர்தல் வந்து இது பிரதிபலிக்குது, 2004 எப்படிதான் ஒளிரும் இந்தியான்ற ஒரு கேம்பெயினை முன் வச்சு பாஜக தேர்தல் சந்திச்சாங்க, பட் அந்த தேர்தல் முடியும் பொழுது பாஜக படுதோல்வியை சந்திச்சாங்க. அதற்கு முன்னாடி வரைக்கும் பாஜக தோல்வி அடைவதற்கு வீழ்ச்சி அடைவதற்கான சாத்தியமே இல்லாம இருந்தது. வாஜ்பாய் அப்படின்ற ஒரு டால் லீடர் இருந்தாரு, இன்னொரு பக்கம் எதிர்ப்பு கட்சியில பிரதமர் வேட்பாளரே இல்லாம இப்படி இப்படி நிலைமை இருக்கும், அந்த மாதிரிதான் அன்னைக்கும் அப்படி இருந்துச்சு. ஆனா பாஜக ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சாங்க அப்படின்றத தெரிவிச்சிருந்தாரு. அண்ட் களம் மாறுது அப்படின்றதை ராஜீவ் சர்தேசாயும் சொல்லியிருந்தார். முதல்ல யோகேந்திர யாதவ் எந்த அடிப்படையில இந்த கருத்துக்களை முன் வச்சாரு, பாஜகவுக்கு எதிராக களம் மாறுது அப்படின்றத ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸ் வந்து அவர் குறிப்பிட்டிருந்தாரு. முதல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்கிட்டையாவது போயிட்டு, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க, எலெக்ஷன் வந்து எப்படி போகும், பாஜகவுக்கு எதிராக போகுதா, பாஜகவுக்கு ஆதரவா போதா, எலெக்ஷன் முன்னாடி நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க, இப்போ எலெக்ஷன் நடக்கும்போது என்ன நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு களத்தினுடைய பிரதிபலிப்பு என்னன்றது தெரிஞ்சிடும் அப்படின்ற முக்கியமான கேள்வி முன்னிச்சிருந்தாரு. இது எல்லாருமே கூட நடந்திருக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸே கூட எலெக்ஷனுக்கு முன்னாடி காங்கிரஸ்னு ஒன்று இருக்கா இல்லையா, செயல்பட்டு இருக்காங்களா இல்லையா, ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டு இருக்காரு, எதுவுமே வெளியே தெரிய மாட்டேங்குது,
என்ன பண்றாங்க, பாஜக மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்குன்னு பேசின நபர்கள் எல்லாருமே இன்னைக்கு காங்கிரஸ் வந்து ஒரு முக்கியமான ஃபைட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி போறப்போக்க பார்த்தா இந்தியாவுக்கு ரெண்டு ஜெயிச்சிடும் போலயே, அப்படிதான் களம் இருக்கு அப்படின்றதை என்னோட ஃப்ரெண்ட்ஸே சொல்லி நானே கேட்டிருக்கேன். இது இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா அவர் சொன்னாரு, மற்றவர்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ் ஒன்று இருக்கா இல்லையா நம்ம கண்ணுக்கே தெரியாது. இன்ஃபேக்ட் பல்வேறு முக்கியமான யாத்திரைகளை வந்து ராகுல் காந்தி மேற்கொண்டாரு, பாரத் ஜோடோ யாத்ரா, பாரத் ஜோடோ நியாய யாத்ரா, அண்ட் தொடர்ச்சியாக மக்கள் சந்திப்பு, விவசாயிகள் போராட்டம், என்ன போராட்டம் இருந்தாலும் அதில் போய் கலந்துக்கிறது, அண்ட் இந்தியா ஒற்றுமை பயணம் அப்படின்ற பல்வேறு முக்கியமான இஷ்யூஸை கையில் எடுத்து இந்தியா முழுக்க நடைபயணம் மேற்கொண்ட பிறகும், இந்தியா கூட்டணின்ற ஒரு மிகப்பெரிய அலையன்ஸை ஃபார்ம் பண்ண பிறகும் ராகுல் காந்திக்கு இந்தியா கூட்டணி கிடைக்கப்பட்ட மீடியா அட்டென்ஷன் அப்படின்றது ரொம்பவே சொற்பம் தான். அது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு தேதிக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய அலையன்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, அவங்க ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க. இப்போ பாஜக தலைவர்கள் வந்து அவ்வளோ குற்றச்சாட்டை காங்கிரஸ் மீது வச்சுட்டு இருக்காங்களே, முஸ்லீம்க்கு ஆதரவாக நீங்கள் வந்து காங்கிரஸ் அறிக்கையை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களே, முஸ்லீம்ஸ்க்கு ரிசர்வேஷனை கொடுக்க போறீங்களே, எருமாடை கொடுக்க போறீங்களே, இந்துக்களுடைய சொத்தப்பிடியும் கொடுக்க போறீங்களே, நீங்கள் பிரதமரே பிரச்சாரம் பண்ணிருக்காருல, இந்த பிரச்சாரம் தொடர்பான உங்களுடைய பதில் என்னன்னு கேட்குற அளவுக்காவது ராகுல் காந்தி இருக்காரா, அந்த அளவுக்காவது ஒரு அட்டென்ஷனை மீடியா ராகுல் காந்தி கொடுக்குதா, பிரைம் டைம் மீடியா, நேஷனல் மீடியா, தேசிய ஊடகம்னு சொல்லப்படக்கூடிய எந்த ஊடகமாவது ராகுல் காந்தியை அப்ரோச் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அதாவது எனக்கு ஆப்போசிட்ல யாருமே இல்லை, ஆப்போசிட்ல இன்னொரு கட்சி வந்துருமான்னு கூட கேட்க முடியாத அளவில் தான் இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கு. அப்படிதான் தேசிய ஊடகங்கள் எல்லாம் பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் கட்டுப்பட்டு அடங்கி அமைதியாக இருக்காங்க. அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு களம் மாறி இருக்கின்றதை நானே நேரடியாக பார்த்துருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டாக தான் யோகேந்திர யாதவ் சொன்னார், இது எனக்கே நடந்திருக்கு. இது யாருக்காவது டவுட் இருந்தால் நீங்களே கூட அப்ளை பண்ணி பார்க்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் கிட்ட நீங்க இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கும் போது எப்படி இந்த எலெக்ஷனை பாத்தீங்க, இப்ப எப்படி பாக்குறீங்க அப்படின்ற இந்த கேள்வியை முன்வைத்தாலே களம் என்னவாக மாறி இருக்கு, அப்போ மக்களினுடைய கோபம் அல்லது மக்களினுடைய அந்த மாற்றத்தை விரும்பக்கூடிய தன்மை, எங்களுக்கு போதும் வேற ஆட்சி எங்களுக்கு வேணும், பார்த்தாச்சு, we have seen enough, 10 ஆண்டுகள் நாங்க பார்த்துட்டோம், எங்களுக்கு வேற ஒண்ணு வேணும்ன்ற அந்த மாற்றம் களத்துல நேரடியாக எதிரொலிச்சிருக்கு அப்படின்றதை யோகேந்திர யாதவ் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் பாஜக எதனால இந்த தேர்தலில் தோல்வி அடையும், அல்லது பாஜக ஏன் சீட்ஸ் வந்து கம்மியாகும், கடந்த முறை பாஜக 303 இடங்களை பெற்றிருந்தாங்க, இந்த முறை யோகேந்திர யாதவ் சொல்ற கூற்றுப்படி 268 இடங்களை பாஜக பிடிக்கும்னு சொல்றாரு. 268 சீட்ஸ் தான் அவர் பிரசேஷா சொல்றாரு, அதுவும் பாஜக கிடையாது, என்டி அந்த மொத்த கூட்டணியே வெறும் 268 இடங்களை தான் பிடிக்கும், 272 தான் மெஜாரிட்டி, அதை கூட பிடிக்காது அப்படின்றத யோகேந்திர யாதவ் தெரிவிச்சிருக்காரு. குறிப்பாக புது ஓட்டர்ஸ், நியூ ஓட்டர்ஸ் யாரும் பாஜகவுக்கு இப்போ வாக்கு செலுத்த போறது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க வாக்கு செலுத்திட்டாங்க, 10 ஆண்டுகள் வாக்கு செலுத்திட்டாங்க, வாக்கு செலுத்தி பாஜகவை கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேல வந்து இன்னைக்கு இதுவும் அதுவும் திரும்ப சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் தான், நீங்களே பண்ணி பார்க்கலாம். இப்போ புதுசா யாரோ வாக்கு செலுத்த போறீங்க பாஜகவுக்கு, ஏற்கனவே வாக்கு செலுத்துறவங்க விட்டுலாம், பாஜகவினுடைய கோர் ஓட்டர்ஸ், இந்துத்துவ ஓட்டர்ஸ், ராம் மந்திருக்காக வாக்கு செலுத்துறவங்க, சிஏக்காக வாக்கு செலுத்துறவங்க, 370 ரத்து செஞ்சதுக்காக வாக்கு செலுத்துறவங்க, பாஜகவினுடைய கொள்கைகளை பிடித்து வாக்கு செலுத்துறவங்க, இந்துத்துவ கொள்கைகளை பிடித்து வாக்கு செலுத்துறவங்க, அல்லது மோடி அவர்களுடைய ரசிகர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க வாக்கு செலுத்துறது, இதெல்லாம் நம்ம வந்து விட்டுடலாம். புதுசா எந்த ஓட்டர்ஸ் வந்து ஓட் போட போறாங்க பாஜகவுக்கு, எந்த கொள்கையினால ஈர்க்கப்பட்டு யார் புது ஓட்டர்ஸ், நியூவா இந்த எலெக்ஷனுக்கு நாங்க மோடியை தேர்ந்தெடுக்கிறோம், இதற்கு முன்னாடி நாங்க வந்து காங்கிரஸை தேர்வு செஞ்சோம், மற்ற கட்சிகளை தேர்வு செஞ்சோம், சமாஜ்வாதி பார்ட்டியை தேர்வு செஞ்சோம், திரிணாமுல் காங்கிரஸை தேர்வு செஞ்சோம், இல்லை வேற ஏதோ ஒரு கட்சியை நாங்கள் வந்து தேர்வு செய்தோம், அதெல்லாம் வந்து எங்களுக்கு போதுமான பணிகளை செய்து முடிக்கல, அதனால நாங்கள் பாஜகவை நாங்கள் சூஸ் பண்ண போறோம், புதுசா ஃப்ரெஷ்ஷான ஓட்டர்ஸ் யாரும் பாஜகவுக்கு வரப்போறது இல்லை, பாஜக 303 மார்க் அப்படின்றது தான் பாஜகவினுடைய ஹையஸ்ட், இதை வந்து யோகேந்திர யாதவ் மட்டும் சொல்லலை பலரும் சொல்லிட்டாங்க, அதுதான் பாஜகவினுடைய ஹையஸ்ட்டும் காங்கிரஸினுடைய லோவஸ்ட்டும், அதுக்கு கீழே காங்கிரஸ் இனிமேல் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இதுக்கு மேலே வந்து பாஜக போறதுக்கும் வாய்ப்பே கிடையாதுன்னு இன்னைக்கு யோகேந்திர யாதவ் மட்டும் சொல்லலை, சமசும் அதே தான் சொல்லியிருந்தாரு. அதை மீண்டும் அவர் வந்து குறிப்பிட்டிருந்தாரு, நோ நியூ ஓட்டர்ஸ் ஆர் டேர்னிங் டுவர்ட்ஸ் பிஜேபி, புதிய வாக்காளர்கள் யாரும் பாஜகவை தேர்வு செய்ய போறது இல்லை இந்த தேர்தலில், அவங்க மாற்றமாக இந்தியா அலையன்ஸ் தான் தேர்வு செஞ்சாரோ, எந்த பழைய ஓட்டர்ஸ் வந்து பாஜகவுக்கு இவ்வளவு நாள் வாக்கு செலுத்தினவர்கள் புதிதாக போவதற்கான டிவியேட் ஆகி போறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ஜாஸ்தி, ஏன்னா 10 ஆண்டுகள் வந்து அவங்க வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, 10 ஆண்டுகள் பாஜகவை பார்த்துட்டாங்க, ஒரு ரிமார்க்கபிள் சேஞ்சா பாஜக கிரவுண்ட்ல பண்ணிடுச்சு, இல்லாத அவங்க நினைச்ச ஒரு மாற்றத்தை செஞ்சிருச்சு, அவங்க நினைச்ச ஒரு புதிய ஒரு பாய்ச்சலை வந்து இளைஞர்கிட்ட கொடுத்துருச்சு, மக்கள் கிட்ட கொடுத்துருச்சு, அதனால மீண்டும் நாங்க 3வது முறை தேர்வு செய்ய போறோம்னு யாராவது தேர்வு செய்வாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. இதெல்லாம் வந்து அவர் கிரவுண்ட் ரிசர்ச் பண்ணதை வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து பல ஸ்டேட்ஸ்க்கு வந்து போயிருக்காரு, ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா, சத்தீஸ்கர், இப்படி பல இடங்களுக்கு வந்து அவர் போயிருக்காரு. அந்த இடங்கள்ல போய் அவர் நேரடியாக ரிசர்ச் பண்ணதுல இருந்தா இந்த பதில் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. புதுசா எந்த ஓட்டர்ஸும் பாஜகவை தேர்வு செய்ய போறது, ஏன்னா அவங்க இவ்வளவு ஆண்டுகளாக பாத்துட்டாங்க பாஜக என்ன பண்ணிருக்கு, இந்த 10 ஆண்டுகளாக அவங்க ஆட்சி இருந்திருக்காங்க, சோ புதிய ஓட்டர்ஸ் சேஞ்ச் பண்ண போறது இல்ல, பாஜகவை ஆதரிக்க போறது இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இருக்கக்கூடிய பாஜக ஓட்டர்ஸ்ல 5ல் ஒருத்தர் அல்லது 6ல் ஒருத்தர் டிவியேட் ஆகுறாங்க, அவங்க பாஜகல இருந்து வெளியே போறாங்க, பாஜகல இருந்து வெளியே போய் வேற கூட்டணியை தேடுறாங்க, அவங்களுடைய
அன்றாட தேவைகள் வந்து நிவர்த்தி செய்யப்படாமல் இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கை நிவர்த்தி செய்யப்படாமல் இருக்கு, அவங்க முன்வச்ச கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்படாமல் இருக்கு, அண்ட் அவங்க பெருசா இம்ப்ரெஸ் ஆகல, அவங்க ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. இது களத்துல பார்த்த ஒண்ணு. அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கிராமத்துக்கு யார் வேணா போங்க, அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்க போய் உரையாடினீங்கன்னா இந்தியாவினுடைய மனநிலை என்ன, இந்திய மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்களா இல்லையா. இன்னைக்கு நம்ம இந்த ரூம்ல இருந்து பேசுறோம், இந்த டிபேட் ஹால்ல உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கோம், ஒரு பாஷான இடத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம். சிட்டில இருந்துட்டு ஒரு அபார்ட்மெண்ட்குள்ள போய் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸா பாஜக திரும்ப வரணும், மோடின்னு திரும்ப வரணும்ன்ற குரல் ஒலிக்கலாம். ஆனா இந்தியாவினுடைய மையமாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் வசிக்கக்கூடிய கிராமங்கள்ல நீங்க போய் கேளுங்க, மக்களினுடைய மனநிலை அப்படின்றது இதுவா தான் இருக்கு. அதனால பாஜக மொத்தமாக மோடிக்கு எதிரான அலை வீசுது, பாஜக வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க, பாஜக மொத்தமாக காலியாகும் அப்படின்னு நான் சொல்லல. பாஜக சொல்லக்கூடிய அந்த பெரும்பான்மையோ, பாஜக சொல்லக்கூடிய அந்த ஆளுமையோ கிராமங்கள்ல இந்தியால பெரும்பான்மையான மக்களிடையே இல்லை அப்படின்ற கருத்தை வந்து யோகேந்திர யாதவ் முன்னிச்சிருந்தாரு. அண்ட் அது அதே தான் ராஜீவ் சஜன் சொல்றாரு. குறிப்பாக இன்னைக்கு மோடி மீது வெறுப்பு இருக்கா, மோடி மீது மக்களுக்கு ஒரு அளவற்ற கோபம் வெறுப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து ஒரு டால் லீடர், அவர் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி, மோடி வந்து ஒரு லார்ஜர் தன் லைஃப் ஃபிகர் அப்படின்ற அந்த இமேஜ் தொடர்ச்சியாக மெயின்டைன் செய்யப்பட்டே இருக்கு. பட் இந்த ஆட்சி மீது மக்களுக்கு நிச்சயமாக அதிருப்தி இருக்கு. பிரதமர் கொண்டு வந்ததுல ரேஷன் திட்டம் மக்களிடையே பெண்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. பெண்களுக்கு வந்து எனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, ரேஷன் வருது, அதில் நாங்கள் சாப்பிட்றோம், எங்களை வந்து நல்லது பண்ணுறாங்கன்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அதே வீட்டில் இருக்க இளைஞர்கள் வந்து எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு வந்து ஒரு நல்ல வாழ்வாதாரம் அமையலன்னு அரசு மேலே கோபமாக இருக்காங்க. அண்ட் விலைவாசி பிரச்சனை, அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது அப்படின்றதை இன்னைக்கு யோகேந்திர யாதவ் குறிப்பிட்டிருந்தாரு. ஸோ இந்த காரணிகளை முன்வைத்து தான் பாஜக வெகுவாக பல இடங்களில் தோற்க போகுது அப்படின்றதையும் யோகேந்திர யாதவ் வந்து முன்னிறுத்தினாரு. பாஜகவுக்கு ஆதரவாக பேசிய சுர்ஜித் பல்லா அண்ட் பிரதீப் குப்தா பேசும்பொழுது பாஜக இந்த இன்ஃப்ளேஷன், இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற பிரச்சனை அப்படின்றது ஒரு கிரவுண்ட்ல ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையா, எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய பிரச்சனையா, எலெக்ஷன்ல மக்கள் அதை பார்த்து ஓட்டு போடலான்னு கேட்டீங்கன்னா அப்படி ஓட்டு போடுவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இன்ஃப்ளேஷனா இருக்கட்டும், அன்எம்ப்ளாய்மெண்டா இருக்கட்டும், இது எல்லாமே எப்பவுமே இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்னைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இருந்தது, இன்ஃப்ளேஷனும் இருந்தது, இன்னும் 50 ஆண்டுகள் கழித்தும் இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ இதை வைத்து வாக்காளர்கள் வந்து மாத்துவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு 2014 ஊழல் ஒழிப்பு அப்படின்றத வைத்து பாஜக முன் வந்தாங்க. 2019 பலகோட் தாக்குதலால பாஜக வந்தேன் சொன்னதை பிரதீப் குப்தா அக்செப்ட் பண்ணிக்கல. அந்த தாக்குதல் நடக்கலாம் கூட பிரதமர் நரேந்திர மோடி தான் மீண்டும் பிரதமராக வந்திருப்பார். ஏன்னா கிரவுண்ட்ல வந்து மக்கள் அவருக்கு ஆதரவாக தான் இருந்தாங்கன்ற கருத்தை முன்னிச்சிருந்தாரு. அண்ட் ரொம்ப குறிப்பாக இந்த இன்ஃப்ளேஷன் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு எலெக்ஷன் இஷ்யூ கிடையாது, இதை வைத்து வாக்கு செலுத்தப்பட மாட்டாது, மக்கள் இதை வைத்து வாக்குகளை செலுத்த மாட்டாங்கன்ற கருத்தை பிரதீப் குப்தா முன்னிச்சிருந்தாரு. ஆனா யோகேந்திர யாதவ் அதையும் கவுண்டர் பண்ணியிருந்தாரு. இன்ஃப்ளேஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா நிஜமாகவே இங்க ஆட்சி மாற்றம் அப்படின்றது அவ்வளவு சுலபமாக மாறி இருக்காது. காங்கிரஸ் இருந்து இன்னொரு கட்சி கிட்டயோ, ஜனதா கிட்டயோ, அண்ட் காங்கிரஸ் இருந்து பாஜக கிட்டயோ, இன்னைக்கு திரும்ப பாஜக இருந்து காங்கிரஸ் போறதுக்கான இந்த சாத்தியம் அப்படின்றத நடந்தகாம தான் இருந்திருக்கும். மக்கள் வந்து அந்த மாற்றத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அடிப்படையாக இந்த பிரச்சனை எல்லாம் எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்ற கருத்தை யோகேந்திர யாதவ் வந்து முன் வச்சிருந்தாங்க. ஸோ இப்படி பல்வேறு காரணிகள் இந்த எலெக்ஷன்ல ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுது. அண்ட் குறிப்பாக கடந்த முறை பாஜக வெற்றி பெற்றதுல ஒரு அறுதி பெரும்பான்மையான வெற்றி பெற்றதுக்கான காரணம் பல இடங்களில் வந்து அவங்க ஸ்வீப் பண்ணதுதான், அது வந்து இந்த முறை வாய்ப்பே கிடையாது அப்படின்றதை யோகேந்திர யாதவ் குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பாக ரொம்ப ஒரு லெஸ் ஆன ஒரு மார்ஜின் எடுத்துக்கிட்டாரு பாஜக, எவ்வளவு இடங்களை ரொம்ப கம்மியா பாஜக எவ்வளவு தோக்கும், அதனால என்ன மாதிரியான இம்பாக்ட் இந்த எலெக்ஷன்ல வரும் அப்படின்ற தொடர்பான ஒரு சின்ன ஒரு சாம்பிளான ஒரு விஷயங்களை முன் வச்சிருந்தாரு. அதுல என்ன அப்படின்னா, இன்னைக்கு ராஜஸ்தான் கர்நாடகால சேர்த்து ஒரு 10 சீட் தோக்குறாங்க, மகாராஷ்டிராவில் கடந்த முறை 42 வாங்கியிருந்தாங்க, இப்போ வந்து ஒரு 22-20 சீட் வந்து கம்மியாக வராங்க. ராஜஸ்தான் குஜராத் சேர்த்து ஒரு 10 இடங்கள் தோக்குறாங்க, மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் சேர்ந்து ஒரு 10 இடத்துல தோக்குறாங்க, ஹரியானா டெல்லி பஞ்சாப் சண்டிகர் ஹிமாச்சல் பிரதேஷ் சேர்த்து ஒரு 10 இடத்துல தோக்குறாங்க, யூபிஎன் பீகார் சேர்த்து ஒரு 30 இடங்களில் தோக்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் கடந்த முறை யூபியில 62 இடங்கள், பீகார்லாம் அப்படியே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க பாஜக. ஸோ இந்த இடங்களில் வந்து ரொம்ப கம்மி கம்மியான, இன்னைக்கு பீகார்ல ஒரு 15 சீட் போகுது, உத்தரப்பிரதேசம் ஒரு 15 சீட் போகுது, வெஸ்ட் பெங்கால் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே சேர்த்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு 100 இடங்கள் கிட்ட பாஜக காலி ஆடுது. அதுக்கப்புறம் சவுத் நம்ம எடுத்துக்கிட்டாலே பாஜக சொல்லக்கூடிய அந்த மெஜாரிட்டி அப்படின்றதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பாஜக தடுமாறிட்டு இருக்காங்க, களத்துல அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்கன்ற கருத்தை வந்து யோகேந்திர யாதவ் முன் வச்சிருந்தாரு. ராஜீவ் சதேசாயை பொறுத்த வரைக்கும் பாஜக இன்னைக்கு வீக்கா இருக்காங்க, 4 பேர் செலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 379 சீட்டுக்கான எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுலயே வந்து பாஜக பல்வேறு சர்க்கிள்களை சந்திச்சிருக்காங்க, வேவ் வந்து டேர்ன் ஆயிருக்கு, எலெக்ஷனுக்கு முன்னாடி பாஜக மட்டும்தான் இருக்கு, கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் எதிர்கட்சிகளே இல்லைன்ற நிலை மாறி இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ரகிளை வந்து பாஜக சந்திச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல மிஸ்டேக் ஒன்று நடந்தா கூட பாஜக சரீரத்துக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப நிறையா இருக்கு, 2004 பிரதிபலிக்கும் அப்படின்றதை ராஜீவ் சதேசாய் வந்து தெரிவிச்சிருந்தாரு. அண்ட் இன்னைக்கு போக போக பிரதமர் பேசுறது அவருடைய இஸ்லாமிய எதிர்ப்பு கருத்துக்களா இருக்கலாம், முஸ்லிம்ஸை வச்சு பயம் காட்டி இந்துக்களுடைய வாக்குகளை கன்சாலிடேட் பண்ண ராம் மந்திர் விஷயத்தை கையில் எடுக்கிறது, 370 கையில் எடுக்கிறது, இந்து முஸ்லீம் தொடர்பாக நேரடியாக பிரதமரை பேசுவது எல்லாமே அவர் வந்து பயத்துல இருந்து பேசுறாரோ, அச்சத்துல இருந்து பேசுறாரோ, டெஸ்பரேஷன்ல இருந்து பேசுறாரோ, அதானி அம்பானி வரைக்கும் வந்துட்டாரு, இது எல்லாமே ஒரு தோல்வி பயத்துல பிரதமர் டென்ஷன்ல பேசுற மாதிரி தான்
இந்தியா முழுக்க பார்க்கப்பட்டு வருது. இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி நார்த் சவுத் டிவைட் பத்தியும் பேச ஆரம்பிக்கிறாரு. சவுத் இந்தியா வேற, நார்த் இந்தியா வேற, சவுத் இந்தியால என்னெல்லாம் பேசுறாங்கன்ற தொடர்பான கருத்தை நீங்க பிரதமரே வந்து பேசிட்டு இருக்காரு. டெஸ்பரேட்டா எப்படியாவது ஜெயிக்கணும்ன்ற நிலையில இன்னைக்கு பாஜக இருக்கிறதுன்றது ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியாக நம்மளால சொல்ல முடியும், பாஜக வெற்றி பெறப்போதா, 268 இடங்களை தான் பெறப்போதா அப்படின்றது எல்லாமே நமக்கு ரிசல்ட் முடிஞ்ச அப்புறம் தான் தெரியும். ஆனா பாஜக சொல்லக்கூடிய அளவு பாஜக பவர்ஃபுல்லா இல்ல. பாஜக கிளைம் பண்ற மாதிரி 400 இடங்களை பிடிக்கிற அளவுக்கு பாஜக இந்தியா முழுக்க வலுவாக இல்ல. மக்கள் மிக கடுமையான அதிருப்தியில இருக்காங்க, கோபத்துல இருக்காங்க. அந்த கோபம் எல்லாமே இந்த தேர்தலில் பிரதிபலிக்க போது பாஜக பவர்ஃபுல்லா இல்ல அப்படின்றது ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த டிஸ்கஷன்ஸ் மூலமாக, நியூஸை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக நமக்கு தெரியுது. எந்த கேம் ரிசல்ட் என்னவாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.